தீபாவளி கலெக்ஷனும் கோடி மகிழ்ச்சியும் கோடி. தி சென்னை சில்க்ஸ், டிநகர், வேளச்சேரி, குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். சென்னை உட்லாண்ட்ஸ் திரையரங்கில் தாரை தப்பட்ட இசை காதுகளை பிளக்க ரசிகர்கள் உற்சாக நடனமாடியும் பட்டாசு வெடித்தும் லியோ பட ரிலீஸை கொண்டாடினர். இதேபோல காசி திரையரங்கிலும் ரசிகர்கள் ஆரவாரம் செய்து கொண்டாடினர். நடிகர் விஜய் பேனருக்கு பாலாபிஷேகம் செய்தும் பூக்களை மழையென பொழிந்தும் கொண்டாடினர். சென்னை வெற்றி திரையரங்கில் திரையிடப்பட்ட லியோ முதல் காட்சியை இயக்குநர் லோகேஷ் கனகராஜ், நடிகைகள் கீர்த்தி சுரேஷ், ஐஸ்வர்ய லட்சுமி, இசையமைப்பாளர் அனிருத் மற்றும் கதிர் ஆகியோர் கண்டு ரசித்தனர். சேலம் ARRS மல்டிபிளெக்ஸ் திரையரங்கில் 5 திரைகளிலும் லியோ திரைப்படம் திரையிடப்பட்டு வருகிறது. படத்தை காண திரண்டு வந்த ரசிகர்கள் பட்டாசு வெடித்தும் ஆட்டம் பாட்டம் என கொண்டாடியதோடு திரையரங்கின் தடுப்பு சுவரை தாண்டியும் இரும்பு தடுப்புகள் மீது ஏறி குதித்தும் உள்ளே சென்று கடலூரில் வேல்முருகன் திரையரங்கில் கூடிய ஏராளமான ரசிகர்கள் மேலதாளங்கள் முழங்க ஆட்டம் பாட்டம் என லியோ பட ரிலீஸை கொண்டாடினர். திருவள்ளூர் ராக்கி திரையரங்கில் ஏராளமான ரசிகர்கள் பட்டாசு வெடித்தும் பேண்ட் வாத்தியங்கள் இசைக்க உற்சாக நடனமாடி கொண்டாடி மகிழ்ந்தனர். தஞ்சையில் விஜயா திரையரங்கில் ஏராளமான ரசிகர்கள் பட்டாசு வெடித்தும் லியோ என கோஷம் எழுப்பியும் ஆரவாரம் செய்தனர். அப்போது திரையரங்கின் கதவுகள் திறக்கப்பட்ட போது ரசிகர்கள் முண்டியடித்துக் கொண்டு படத்தை காண ஆவலுடன் ஓடினர். திண்டுக்கல் ரவுண்ட் ரோடு பகுதியில் ராஜேந்திரா திரையரங்கம் முன்பு ரசிகர்களின் விசில் சத்தம் வெண்ணை பிளந்தது. மேலதாளங்கள் முழங்க ரசிகர்கள் போட்ட ஆட்டத்தில் அப்பகுதியே அதிர்ந்து போனது. இடையிடையே பட்டாசு சத்தமும் அங்கிருந்தோரின் காதுகளை செவிடாக்கியது. கோவை சோமனூர் சாலையில் உள்ள சவிதா திரையரங்கு முன்பு அதிகாலை முதலே கூடிய ஏராளமான ரசிகர்கள் விசில் சத்தத்தையே மங்கள வாத்தியமாக்கி நடிகர் விஜயின் பேனருக்கு மாலை அணிவித்து பாலாபிஷேகம் செய்து ஆர்ப்பரித்து கொண்டாடினர். சாலையில் தேங்காய் உடைத்தும் பூசணிக்காய் உடைத்தும் அன்பை வெளிப்படுத்தினர். அப்போது சிறுவன் ஒருவன் விஜய் பேனரை விழுந்து வணங்கி விஜயை முத்தமிட்டதோடு தொண்டை உடைய குரல் எழுப்பி ஆர்ப்பரித்தான். தூத்துக்குடியில் ஒரு பக்கம் செண்டை மேளம் முழங்க மறுபக்கம் வெடிசத்தம் வெண்ணை பிளக்க கலர் பொடிகளை காற்றில் பறக்கவிட்டும் நடிகர் விஜய் பேனருக்கு மாலை அணிவித்தும் பாலாபிஷேகம் செய்தும் ஆட்டம் பாட்டம் என உற்சாகம் கரைபுரண்டோடு ரசிகர்கள் திரையரங்கு அமைந்திருந்த பகுதியையே அதிரிபுதிரியாக்கினர். அப்போது பின்னணியில் விஜயின் வேட்டைக்காரன் பாடல் ஒலிக்க ரசிகர்கள் தங்கள் இருசக்கர வாகனங்களை வீலிங் செய்து அசத்தினர். இதனிடையே கோவில்பட்டி சத்யபாமா திரையரங்கில் சென்ட்ரல் லயன்ஸ் கிளப் மாவட்ட தலைவர் செல்வின் சுந்தர் என்பவர் லியோ படத்தின் ஒரு டிக்கெட்டை 110,001 ரூபாய்க்கு விலை கொடுத்து வாங்கியுள்ளார். நடிகர் விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் நடைபெற்று வரும் இலவச கல்வி பயிலகத்திற்கு இத்தொகையை நன்கொடையாக வழங்கும் வகையில் டிக்கெட்டை இவ்வளவு விலை கொடுத்து வாங்கியதாக செல்வின் சுந்தர் தெரிவித்தார். ஃபர்ஸ்ட் ஷோ ஃபர்ஸ்ட் டிக்கெட்டை வந்து 110,001 ரூபாய்க்கு
சென்ட்ரல் லயன்ஸ் கிளப் சார்பாக நாங்கள் டிக்கெட்டை பெற்றுக்கொண்டிருக்கோம். இது எதற்காக அப்படின்னா விஜயோட கல்வி வளர்ச்சி நிதிக்காகவும் அந்த டியூஷன் சென்டரை வந்து எல்லா பக்கமும் விரிவுபடுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பணத்தை கொடுத்து நாங்கள் டிக்கெட்டை வாங்கியிருக்கோம். நகர தலைமையிலிருந்து டிக்கெட்டை வாங்கியிருக்கிறோம். லியோ திருவிழாவை ஒட்டி ரசிகர்களின் விசில் சத்தமும் பட்டாசு சத்தமும் பேண்ட் வாத்தியங்கள் சத்தமும் தென்காசியையே அதிர செய்தது என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு ரசிகர்கள் கொண்டாடி தீர்த்தனர். அப்போது இரு கால்களும் செயலிழந்த நிலையில் மாற்றுத்திறனாளி ரசிகர் ஒருவர் கையில் டிக்கெட்டோடு லியோ படத்தை காண வந்திருந்தார். காஞ்சிபுரம் பாபு திரையரங்கில் லியோ படத்தினை ரசிகர்கள் அலைக்கடலென திரண்டு வந்து பார்த்து ரசித்துக் கொண்டிருக்க மறுபக்கம் சுட சுட சிக்கன் பிரியாணி ரெடியாகிக் கொண்டிருந்தது. லியோ படத்தின் முதல் காட்சியை பார்த்துவிட்டு வெளியே வந்த சுமார் 1000 ரசிகர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு காஞ்சிபுரம் விஜய் ரசிகர் மன்றம் சார்பில் சுட சுட சிக்கன் பிரியாணி பரிமாறப்பட்டது. கிருஷ்ணகிரியில் லியோ திரைப்படத்தை பார்க்க டிக்கெட் கிடைக்காததால் திரையரங்கின் பின்பக்க சுவரை ஏறி குதித்ததில் விஜய் ரசிகரின் கால் முறிந்தது. புதுக்கோட்டை மாப்பிள்ளையார் குளம் பகுதியில் நடிகர் விஜயின் தீவிர ரசிகரான வெங்கடேஷ் லியோ பட ரிலீஸையொட்டி தனது 4 ஆண்டு கால காதலி மஞ்சுளாவை மோதிரம் மாற்றி கரம் பிடித்தார். தீபாவளி கலெக்ஷனும் கோடி, மகிழ்ச்சியும் கோடி. தி சென்னை சில்க்ஸ், டி நகர், வேளச்சேரி, குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர்.